எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் மாதமான புரட்டாசி மாதத்தின் 16வது நாள் அக்டோபர் 2 புரட்டாசி அமாவாசை திருநாள். இந்த அமாவாசையை மகாலய அமாவாசை எனும் பெயரால் நாம் அழைக்கிறோம். அமாவாசைகளில் பித்ரு தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னுட்டு சாஸ்திரம் சொல்லுது. இந்த பித்ரு தர்ப்பணம் செய்வதற்கு ஒவ்வொரு அமாவாசையும் உகந்தது என்றாலும் கூட, அமாவாசைகளுக்கெல்லாம் தலையாய அமாவாசை என்று சொல்லப்படுவது இந்த மகாலய அமாவாசை. இந்த மகாலய அமாவாசையில் நாம் முறையான பித்ரு தர்ப்பணத்தை செய்யும் பொழுது நமக்கு இருக்கிற பித்ரு தோஷம் நீங்கிவிடும். அன்றைய நாளில் நாம் காலை எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜையறை சென்று விளக்கேற்று பிரார்த்தனை பண்ணி, அப்புறம் நம்மளோட வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு உண்டான பூஜைகள், அதே மாதிரி சமையல்கள் செய்து அவர்களுக்கு படையலிட்டு கும்பிட்டு வணங்கி அவர்களுக்கான தர்ப்பணங்களை செய்யணும். எப்படிலாங்க தர்ப்பணங்களை பண்ணலாம்? சிலர் என்ன பண்ணுவாங்க, அதற்குரிய ஆச்சாரியர்களை கூப்பிட்டு அதற்கான விசேஷ மந்திரங்களை சொல்லி தர்ப்பணம் பண்ணுவாங்க. நாம் பாமரர்கள் என்ன பண்ணலாம், அது மாதிரிலாம் செய்ய வசதியும் இல்லை நேரமும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, வாழைப்பழம் அதை கொண்டு போய் பசுமாட்டுக்கு கொடுத்து கும்பிட்டு வணங்கிறது, அகத்திக்கீரை கொடுத்து கும்பிட்டு வணங்கிறது, வெள்ளை சாதத்தில் கருப்பு எல்லை கலந்து பிசைஞ்சு அதை வந்து வாழை இலையில் வச்சு காகத்துக்கு வச்சு பித்ரு நமஸ்காரம் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்களை அன்றைக்கி செய்கிறதுனால பித்ரு தர்ப்பணம் செய்த பலனை நீங்கள் பெறுவீங்க. பித்ரு தர்ப்பணம் செய்த பலனை ஒருவர் பெற்றார் என்றால் என்ன மாதிரியான நன்மைகளை அவர் அடைவார்னா, தடைகள் நீங்கும். ஃபஸ்ட்டு விஷயம், ஒருத்தர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மேலே வர முடியல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா பித்ரு தோஷம். அது நீங்கள் அழகாக ஜாதகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அந்த பித்ரு தோஷத்தை விலக்கி நமக்கு அற்புதமான வகையில் அந்த பித்ருகளினுடைய ஆசையினை நம்மீது பொழிய வைத்து நம்மளுடைய வாழ்க்கையை சேமமாக வைத்திருப்பது இந்த பித்ரு தர்ப்பணம் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட பித்ரு தர்ப்பணத்தை ஏன் புரட்டாசி அமாவாசையில் செய்யுங்க அவசியம்னு சொல்கிறேன்னா, மற்ற அமாவாசையில் நீங்கள் செய்ய முடியலனாலும் புரட்டாசி அமாவாசையில் செஞ்சிட்டிங்கன்னா ஒரு வருடம் பித்ரு தர்ப்பணம் செய்த பலனை நீங்கள் பெறுவதாக ஐதீகம். ரைட், நாங்கள் செஞ்சிட்றோங்க. ஓகே, மற்றும் ஒரு சிறப்பான ஒரு அனுகூலமான ஒரு நிகழ்வும் அன்று நடைபெற இருக்குது. என்னென்னா, சூரிய கிரகணம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயமும் நடைபெற இருக்குது. இந்த 2024 வருடத்தினுடைய 2வது சூரிய கிரகணமாக இது சொல்லப்படுகிறது, மற்றும் கடைசி சூரிய கிரகணமாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கிரகணம் வரும் மகாலய அமாவாசை அக்டோபர் 2 நடைபெற இருக்குது. இதனால் சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது. மற்றும் இந்த சூரிய கிரகணம் எப்பொழுது தொடங்கி எப்பொழுது நிறைவு பெறுகிறது, நாம் என்னென்ன முன்னெச்சரிக்கைகளை செய்யணுங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2024 ஆண்டிற்கான 2வது மற்றும் கடைசி சூரிய கிரகணமான இந்த கிரகணம் மகாலயபக்ஷ அமாவாசை தினத்திலே நிகழ இருக்கிறது. பொதுவாக கிரகங்கள் அஸ்தமனம் ஆகும் பொழுது அல்லது கிரகங்கள் கிரகணத்தால் ஆக்கிரமிப்பு செய்யப்படும் பொழுது மற்றும் கிரகங்கள் வக்ரமடையும் பொழுது பல்வேறு மாற்றங்கள் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அதன் அடிப்படையிலே இந்த சூரிய கிரகணத்தினாலே பெரிய அளவுக்கு அதிர்ஷ்ட பலனை பெற்று நல்ல முறையில் பணமலையில் நனைய போகிற ராசியினர் யாரார் என்பதை பற்றி பார்க்கலாம். இதன் மூலமாக இந்த ராசிக்காரர்களுக்கு தொழிலிலே நல்ல முன்னேற்றம், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், மற்றும் அவர்களினுடைய உடல் சுகம், அவர்களுடைய சேம பலம் எல்லாமே நல்லா இருக்கும். சரி, இந்த கிரகணம் எப்பொழுது தொடங்கி எப்பொழுது நிறைவடைகிறதுன்னு பார்ப்போம். அக்டோபர் 2, 2024 இந்த சூரிய கிரகணம் இரவு
9:14 தொடங்கி அதிகாலை 3:17 நிறைவு பெறுகிறது. இந்த டைமிங் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு கிரகணமானது நான் முன்னாடி சொன்ன மாதிரி மாலைய பக்ஷ அமாவாசை திதியில் ஏற்பட இருக்கு. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது, ஏன்னா நான் சொன்ன டைமிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இரவு நேரத்தில் தான் ஏற்படுது. 9:14 தொடங்கி அதிகாலை 3:17 வரை இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கிரகணம் வந்து நம்மளுடைய இந்தியாவில் தெரியாது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி தெரியாத கிரகணத்திற்கு எந்த விதமான பரிகாரங்களும் நீங்கள் செய்ய வேண்டாம். அதாவது ஆலயங்களை க்ளோஸ் பண்ணுறது, நீங்கள் குளிக்கிறது, வெளியே போகாமல் இருக்கிறது, அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இதையும் நீங்கள் செய்ய வேண்டாம். இந்த கிரகணம் தென் அமெரிக்கா, ஆர்க்டிக், அர்ஜென்டா, பிரேசில், பெரு, பிஜி, சிலி, அண்டார்டிகா, பசிபிக் பெருங்கடல் ஆகிய சில பகுதிகளில் மட்டும்தான் இந்த கிரகணத்தை காண முடியும். சரிங்க, இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் தெரியாது, ஓகே ஒத்துக்கலாம். பட் ஆனால் கிரகணம் பிடிக்கிறதுங்கிறது உண்மைதானே. சூரிய கிரகணம் தெரியலனாலும் இந்த உலகத்திற்கே பித்ருஹாரகன் என்றும் நவகிரகங்களின் அரசன் என்றும் சொல்லக்கூடிய சூரிய பகவான் கிரகணப்பாம்பால் விழுங்கப்படுவது என்பது உண்மை. இதனுடைய தாக்கம் நமக்கு நேரடியாக இல்லைனாலும் கிரக ரீதியாக இருக்கும், உடல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தாதனாலும் கிரக ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதன் பொருட்டு இந்த 3 ராசிக்காரங்களுக்கு பிரகாசமான ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு உறுதியாக சொல்லலாம். அதில் முதல்ல வரவிங்க யாருன்னா மிதுன ராசிக்கார நண்பர்கள். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மகாலயபக்ஷ அமாவாசையில் வரும் கிரகணத்திற்கு பிறகு, கிரகணம் முடிந்ததற்கு பிறகு பிரகாசமான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. கனவில் கூட எதிர்பார்க்காத அளவிற்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட மழை பொழிய போகிறது. சுருக்கமாக ஒரே வரியில் சொல்லணும்னா பணப்பற்றாக்குறை தீர்ந்து, பொருளாதார தடை தீர்ந்து, சுபகாரிய தடைகள் தீர்ந்து, தொட்டதெல்லாம் துலங்கி வாழ்க்கையிலே மிகப்பெரிய எட்டாத உயரத்திற்கு செல்வீர்கள். கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு யாராருக்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்குதோ, ஆண்கள் பெண்கள் யாராருக்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்குதோ, இந்த மாலைபக்ஷ அமாவாசைக்கு பிறகு அற்புதமான முறையில் நல்ல வாழ்க்கை துணை அமையுங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை. உறுதியாக சொல்ல முடியும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க போகிறாங்க இந்த கிரகத்தின், இந்த கிரகணத்தின் காரணமாக. மற்றும் வேலை கிடைக்கும், வேலை கிடைக்கும், திருமணம் கண்டிப்பாக நடக்கும் மிதுன ராசிக்கார நண்பர்களுக்கு. ரெண்டாவது வரவங்க யாருன்னா கடகம் ராசிக்கார நண்பர்கள். சந்திரனினுடைய ராசியாக சொல்கிறது கடகராசி. கடகராசிக்கார நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குதுன்னா இந்த சூரிய கிரகணத்தினுடைய தாக்கத்தால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் பொருளாதார மேன்மை, பணப்பிரச்சனை தீர்ந்து பொருளாதார தடை தீருது. பொருளாதார மேன்மை அப்படின்னா என்னென்னா திடீர் அதிர்ஷ்டம். நாம் வந்து நேற்று வரைக்கும் இவன் இப்படி இருந்தான், இன்றைக்கி என்ன டாப்பில் போயிட்டான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கடகராசிக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும். அதிர்ஷ்டம் வேறு, முயற்சிக்கான பலன் என்பது வேறு. முயற்சியே இல்லாமல் எந்த விதமான ஈடுபாடுமே இல்லாமல் ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் வந்தால் டாப்புக்கு போயிடுவார். அந்த ஒரு நிலை தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. சும்மா உக்காந்துட்டு இருந்தாவே ஏதோ ஒரு இடத்துல இருந்து என்னாவது ஒன்று வந்து உங்களை டாப்புக்கு கூட்டிகிட்டு போயிடும் இந்த கிரகணத்தினால. ஸோ கடகராசிக்காரங்க டாப்புக்கு போகிற காலகட்டம் வந்துடுச்சு. இந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு கடகராசிக்கு ஒளிமயமான வாழ்க்கை காத்திருக்கிறது. நான் சொன்ன மாதிரி பொருளாதார தடை, பணப்பிரச்சனை, சுபகாரிய தடை உங்களுக்கும் நீங்குது. உங்களுக்கு மெயினாக சொன்னால் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்குது. திடீர் அதிர்ஷ்டம், எத்தாவது ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதை அழகாக பிடிச்சிட்டு வாழ்க்கையில் முன்னேறது மட்டும்தான் உங்களோட கையில் இருக்குது. அடுத்து விருச்சக ராசிக்கார நண்பர்கள். செவ்வாய் பகவானோட ராசி விருச்சக ராசி, உங்களுக்கு நல்லாவே தெரியும். விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. தொழிலிருந்து வந்த மந்த நிலை அடியோடு நீங்குது. அல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு இருந்து வந்த அந்த ப்ரமோஷன் அப்படிங்கிறதுல சின்ன சின்ன தடை இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக அதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், அதில் சக்ஸஸ் ஆகலை இப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே இருந்து வந்த தடை நீங்குது. குறிப்பாக சொல்லணும்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாலும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த நிலை ஏற்படும். தடைகள், பொருளாதார தடைகள் நீங்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி
நியூவாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஆசை இருக்குது, இத்தனை நாள் அதுக்கான பிளான் இருக்குது, அதுக்கான ஹோம்ஒர்க் நான் செஞ்சிட்ருந்தேன், இப்போ செய்யலாமா அப்படின்னா அழகாக இந்த மகாலய அமாவாசைக்கு பிறகு ஒரு நல்ல நாள் பார்த்து ஐப்பசியில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அழகாக செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக இறைவனை நம்பி நீங்கள் தொடங்குனீங்கன்னா நல்ல காலம் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு அனுபவம் தேவை. ரெண்டாவது, அந்த தொழிலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த அளவுக்கு குறைச்சி மக்களுக்கு நாம் வந்து பெஸ்ட்டான சர்வீஸ் செய்ய முடியுமோ அதில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். சில பேர் புதிய தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு லாஸ் பண்ணிவிடுவோம், அந்த தவறை செய்யக்கூடாது. முதல்ல தொழில் தொடங்குறீங்கன்னா ஒரு சின்ன கடலை மிட்டாய் விற்றா கூட போதும். அந்த கடலை மிட்டாய் விற்கிறதுக்கான நுணுக்கங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த கடலை மிட்டாய் விற்றே பெரிய அளவு கோடீஸ்வரானவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ எந்த தொழில் செஞ்சாலும் ஒரு சின்ன ஒரு இட்லி மாவு விற்கிற தொழில் செஞ்சால் கூட இட்லிக்கு அரிசி எவ்வளோ போடணும், உளுந்து எவ்வளோ போடணும், வெந்தயம் எவ்வளோ போடணும், இதுக்கான அளவுகள் ரேஷியோலாம் இருக்கு இல்லையா. ஸோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு அனுபவங்களை ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடணும். ப்ளஸ் நாம் பணத்தின் மீது கான்சன்ட்ரேஷன் படாமல், அதிக பணத்தை போடாமல் மக்களுக்கான சேவையை நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க பெரிய தொழிலதிபராக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த கிரகணத்தினுடைய மாற்றத்தினால. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சூரிய கிரகணம் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்தியாவில் தெரியாது. ஸோ நெகட்டிவான தாக்கங்கள் எதுவுமே இல்லை, பயப்பட வேண்டாம். இந்த ராசிக்கு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்குது, அதனால் நல்ல ராஜயோகம் கிடைக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.